வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. 2021 ஆகஸ்ட் 6 ஆடி 21 வெள்ளிக்கிழமை. அரபிக்கடலில் மேற்கு, தென்மேற்கு, வடமேற்கு, வடக்கு பகுதிகளில் தொடர்ந்து வலுவான காற்று 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதாவது நான் சொல்லக்கூடிய இடம் எல்லாமே அரபிக்கடலோட ஓமன், ஏமன், பாகிஸ்தான், ஈரான் மற்றும் குஜராத் ஒட்டிய பகுதிகள். லட்சத்தீவிற்கு மேற்கே, லட்சத்தீவிற்கு வடக்கே இந்த காற்று தொடர்ந்து அந்த பகுதியில் குவிந்து வீசிக்கொண்டிருக்கின்றன. வரக்கூடிய நாட்களில், அதாவது 9ஆம் தேதியிலிருந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு தாழ்வு காரணமாக காற்றை சிறிது பிரித்து தமிழகம் ஊடாக வெப்பசலன மழைக்கு சாதகமான ஈரக்காற்றை அனுப்ப இருக்கிறது. காற்றின் வேகம் சற்று அதிகமாக இருந்தாலும் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு இதுவரை எச்சரிக்கை ஏதும் கொடுக்கவில்லை இந்திய அரசால். இருந்தபோதிலும் மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் காற்று மற்றும் ஈரமான காற்று, அதனால் வெப்பசலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை இலங்கையில் மன்னார் வளைகுடாவில் பாக்ஜல சந்தியில் தமிழக கரையோரம் பெய்யும். இடியுடன் மழை வாய்ப்பிருக்கிறது. காற்று சவால் நிறைந்த காற்றை தவிர முற்றிலுமாக பயணிக்க முடியாத அளவிற்கு, எச்சரிக்கை ஊட்டும் அளவிற்கு, தடை விதிக்கும் அளவிற்கு எந்த காற்றும் இல்லை. ஆனால் அவ்வப்பொழுது வலுவாக 45 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி வீசும். பெரும்பாலும் அது மாலை இரவு நேரங்களில் தினசரி வீசிக்கொண்டிருக்கிறது அல்லவா. கடந்த சில நாட்களாக அதே காற்று தான் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும். சிறு படகுகளுக்கு அதிகாலை காலை நேரங்களில் எந்த நள்ளிரவு நேரங்களில் பிரச்சனை இருக்காது. நள்ளிரவுக்கு பின் அதிகாலை காலை நேரங்களுக்கு மீன்பிடிக்க போகலாம். மதியத்துக்கு பின் மாலை இரவில் சற்று வலுவான காற்று மன்னார் வளைகுடா பாக் ஜலசின் தமிழக கரையோரத்தில் இருக்கும். மழையும் கடலில் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய நாட்களில். இதில் குறிப்பாக 9ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் கடலிலும் கனமழை இருக்கிறது. கடலிலும் கனமழை, மாலை இரவு மழை. பெரும்பாலும் மாலை இரவு அதிகாலை நேரங்களிலே கடலிலும் மழை இருக்கிறது. கடலிலே தரைமழை கடலிலே அதிகாலை நேரங்களில் வந்து நிறைவடைந்து கடலிலும் மழை கொடுக்கும், இடிமழையை. ஆக மீனவர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் அரபிக்கடலாக இருந்தாலும் சரி, குமரிக்கடலாக இருந்தாலும் சரி, மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தியாக இருந்தாலும் சரி, மீன் பிடிப்பதற்கு தடை இல்லாவிட்டாலும் சவால் இருக்கும் உங்களுக்கு. அதே போல் மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது மாலை இரவு நேரங்களில் தினசரி மழை வந்துடும் கடலில் 9ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு எந்த அளவிற்கு இடையூறு கொடுக்கும் என்பதை நீங்கள் மனதில் யோசித்து கொண்டு, தடை ஏதும் இல்லை என்பதை அறிவிக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு வானிலை நிலவும் என்பதை அறிந்து அதற்கேற்ற முன்னெச்சரிக்கையுடன் கடலுக்கு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.